சார், உங்க பல்லவன் போக்குவரத்து கழக பஸ் பண்ண வேலையை பாத்தீங்களா? இப்படி செஞ்சா நாங்க எப்படி சார் ஆபீஸ் போறது? உங்க பஸ் டிரைவர்ல கொஞ்சம் மெதுவா ஓட்ட சொல்ல மாட்டீங்களா? சார், மெதுவா போனாலும் திட்டுவீங்க, ஃபாஸ்டா போனாலும் திட்டுவீங்க. உங்க மேல சேத்த வாரி இறைச்சதுக்கு பல்லவன் மட்டுமா பொறுப்பு? ரோட்ல பள்ளத்துன் ஒண்டிட்டு அத சரியா மூடாம போனா தண்ணி தேங்கி தானே சார் நிக்கும். நீங்க பள்ளம் ஒண்ணு டிபார்ட்மெண்ட் போய் கேட்டு பாருங்க. பள்ளம் ஒண்ணது யாரு? எந்த டிபார்ட்மெண்ட்? நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் ஒன்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எதுக்கும் மின்சார வாரியத்துல இருந்து ஆரம்பிங்க. மன்னிக்கணும் சார், நீங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல பிரேக் டவுனே இல்ல, மின்சார வாரியம் பல்ல நோண்டவே இல்ல. நீங்க எதுக்கும் குடிநீர் வடிகால் வாரியத்தை கேட்டு பாருங்களே. தம்பி, ஏற்கனவே புழநேரியில தண்ணியே இல்ல. நாங்களே திருவான்மையூர்ல இருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை லாரியில அங்கங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் கிரவுண்ட்ல நாங்க போட்ட பைப் லைன்ல தண்ணி போயே ரெண்டு மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு நாங்களே கவலைப்பட்டு இருக்கோம். அப்புறம் நாங்க எதுக்கு தோண்டணும்? நாங்க தோண்டவே இல்லையே. நீ எதுக்கும் பிடபிள்யூ ஆபீஸ்ல போய் கேட்டு பாருங்க தம்பி. பள்ளத்தை தோண்டது யாருன்னு எனக்கு தெரியாது சார். சம்பந்தப்பட்ட கிளார்க்கு பிரசவலிவில போயிருக்காங்க. நீங்க எதுக்கு அடுத்த வாரம் வாங்க? பிரசவலிவில போனா அந்த சீட்டுக்கு வேற யாரையும் போட மாட்டீங்களா சார்? போஸ்டிங் போடணும் சார், ஆனா போடவர் கேஷ் லீவ்ல போயிட்டாரு. என்னங்கடா அராஜகமா இருக்கு? உங்க சூப்பரண்ட் எங்க? அவர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரணும். சூப்பரண்ட் சிக் லீவ்ல போயிருக்காரு சார். நீங்க மட்டும் எதுக்கு ஆபீஸ் வந்தீங்க? லீவ் போட வந்த மாட்டிக்கிட்டேன் சார். சார், ஆபீஸுக்கு போற ஒரு சிட்டிசனோட நிலைமையை பாத்தீங்களா சார்? பல்லவன் சேத்தவாரி அடிச்சுட்டு போயிட்டான். பல்லவன் ஆபீஸ்ல போய் கேட்டா எம்இஎஸ்ல போய் கேட்க சொல்றாங்க. எம்இஎஸ்ல போய் கேட்டா பிடபிள்யூடில போய் கேட்க சொல்றாங்க. பிடபிள்யூடில போய் கேட்டா மெட்ரோ ஓட்டர்ல போய் கேட்க சொல்றாங்க. என்ன இப்படியே போட்டோ எடுத்து போடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். மிஷின் ஓடுறதுனால காது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பல்லவன் நல்லவனா? நல்லவன் இல்ல சார். பல்லவன் பல்லவன். ஓ, வல்லவனா? வல்லவன் இல்ல சார். பல்லவன் பல்லவன். ஓ, பல்லவனா? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு, போய் பாருங்க. அட போங்கப்பா. இந்த பார்க்ல தான் எழுதுவீங்கன்னு பேப்பர்ல படிச்சிருக்கேன் சார். உங்களுக்காக தான் ஒன் அவரா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உள்ள வந்திருக்கலாமே? நீங்க எழுதிட்டு இருந்தீங்களே சார், உங்க புது கவிதைகள் எந்த புத்தகத்துல வந்தாலும் நான் வாங்கி படிச்சிருவேன் சார். Thank you. என் பேர் ஊர்வசி சார். பிசினஸ் மேக்னேட் சுந்தரேச முதலியார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுந்தரேச முதலியார் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு என்ன? நான் அவரோட ஒன்லி டாட்டர் சார். தினமும் காலையில உங்க புது கவிதை முகத்துல முழிக்காம நான் எந்த வேலையும் தொடங்கவே மாட்டேன் சார். Really? Yeah. எப்படி அது? தினமும் காலையில எழுந்த உடனே கண்ணாடிய பாப்பேன். கண்ணாடியில எழுதி வச்சிருக்கேனே, உதட்டின் சுற்றளவே உலகத்தின் பரப்பளவு. உங்க புது கவிதைதான். How nice of you. By the by, சார், எனக்கு ஒரு சின்ன ஆசை சார். சொல்லுங்க. நீங்க எனக்காக மட்டும் ஸ்பெஷலா ஒரு புது கவிதை சொல்லணும் சார். புது கவிதைய விடுகத ரூபத்துல கேட்டா பரவாயில்லையா? ஓகே சார், கேளுங்க சார். ஊரார் பார்த்த கோலம், ஆனால் உடையவன் பார்க்காத கோலம், அது என்ன? கேள்வியே புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பெண்ணை இந்த உலகமே அந்த கோலத்துல பார்த்திருக்கோம், ஆனா சகல உரிமைகளும் இருக்கிற கணவன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்திருக்க மாட்டான், அது என்ன கோலம்? சோ, ஊரார் பார்த்த கோலம், உடையவன் பார்க்காத கோலம். இதே பார்க்கலாம் தினம் நான் எழுதுவேன். உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன வந்து நீங்க பார்க்கலாம். பட்டுமா? See you. பாரிஜாதம், எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நம்ம விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லையா? ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. எங்க அப்பா என் தோலை உரிச்சிடுவாரு. அப்ப நம்ம காதல்? நீ ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தாதான் நடக்கும், இல்லன்னா அம்பேல். எங்க அப்பா தான் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்ன. இத பார், உங்க வீட்டுல
பெரியவங்க யாருகிட்டயாவது நம்ம காதலை பத்தி சொல்லி அவங்களா என் வீட்டுக்கு வர மாதிரி வந்து, இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கானாமே, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி ஜாதகத்தை கொடுத்து அந்த ரூட்ல வர சொல்லு. முதுகிலும் இல்லாம என்னையே காதலிச்சிங்க. காதல்ங்கிற உணர்ச்சியை தூண்டுறது எலும்பில்ல பாரிஜாதம், நரம்பு. நான் பிஎஸ்சி ஜுவாலஜி பேத்தாலஜி. அண்ணே காஃபி. எங்கயாவது சண்டைக்கு போப்பறியா? இல்லையே. பின்ன பாவாடி தூக்கி சொல்லிட்டு இருக்க? வாச தெளிச்சு கோலம் போட்ட. ஏன் பாவாடி இறக்கி விட்டா கோலம் போட முடியாதா? ஏதாவது வேலை செய்யணும்னா பொம்பளைங்க உடனே எல்லாத்தையும் வாரி வயசு தூக்கி சொல்லிப்பீங்களா? கண்டவங்க உங்க காலை பார்க்கணும் அதானே? கன்னி பொண்ணுனா கணுக்கால் தெரியக்கூடாது. உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரெட்ட பின்னல் போட்டுக்காத, கொண்டதான் போட்டுக்கணும். இந்த வயசுல எப்படி என்ன கொண்டையெல்லாம் போட்டுக்கிறது? இந்த வயசுலதான் கொண்டை போட்டுக்கணும். கண்ணாடி மாட்டிக்கணும், எலுமிச்சம்பழ சைஸுக்கு பெருசா போட்டு வச்சுக்கணும். வயசு பசங்க பார்த்தா அப்படியே வாந்தி வரணும். உன்னை இன்னொருத்த கையில புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வேணா செஞ்சுக்க. பாப் வெட்டிக்க, லிப்ஸ்டிக் போட்டுக்க, ஸ்கர்ட் மாட்டிக்க, பவுடர்ட்ட பாப் அப்படியே தலையில கவுத்துக்க. எவன் வேண்டான்றான்? ரோட் ரோடா, ஏரியா ஏரியாவா, வயசு பசங்க வாயில சிகரெட்டும் கையில சீப்புமா அலையறத பார்த்தா வயத்துல புளிய கரைக்குது. அவங்களுக்குன்னு ஒரு புரியாத பாஷை. மச்சி என்ன கண்ணு ஐட்டம் கேசு, மச்சுக்கண்ணு ஜகா வாங்குது டாவு காட்டுது. பொண்ணு ஒல்லியா இருந்தா குச்சி ஐசு, குண்டா இருந்தா கோன் ஐசு. இந்த நாடு உருப்படாது. சின்னே காஃபி அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுவார். ஒவ்வொரு வாரமும் பத்திரிகை வந்த உடனே அதுல இந்த பூமி ராசனோட புதுக்கவிதை ஏதாவது வந்திருக்கான்னு பாக்குற ஒரு ஒரு சின்ன கூட்டமே தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்கள ஏமாத்த கூடாது. இந்த வாரத்துக்கு வேண்டிய புதுக்கவிதையை நான் இன்னும் எழுதல, உடனே எழுதி ஆகணும். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடே பத்திக்கிட்டு இருந்தா கூட என்னால ஒரு டம்ளர் தண்ணி கூட விட முடியாது. தள்ளு தள்ளு பாரிஜாதா. பாரி, எஸ் பிடிச்சிட்ட. பாரி 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 நீலே கதிரவன் பிடிச்சிட்ட. பாரி நீலே கதிரவன் காரி நீலே வரும்போது அம்மா சின்ன காஃபி குடிக்கல, இது கொண்டு போய் அப்பா கிட்ட குடுத்துட்டு வர. ஐயோ, இது நான் கலந்த காப்பீடி. உங்க அப்பா தான் என் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. 12 வருஷமா இந்த நரக வேதனையை தான் அனுபவிக்கிறேன். பழக்கம் போல நீயே உங்க அப்பாவுக்கு தனியா காப்பி கலந்து கொண்டு போய் கொடு. நைசா இதே கொண்டு போய் குடிச்சிட்டு வர. வேண்டாண்டி, அப்புறம் இந்த வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும். பாக்கலாமே. அப்பா காஃபி. எனக்கு இருக்கு. அம்மாவும் ஏதாவது கேட்டா இதேதான் சொல்றாங்க, நீங்களும் இதேதான் சொல்றீங்க. ஆனா ஒரு வித்தியாசம், நீங்க கோவமா சொல்றீங்க, அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க. உங்களுக்குள்ள என்னதான்ப்பா சண்டை? இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா? சாரிப்பா, இனிமே இத பத்தி கேட்கல. என்னம்மா இது? நான் 600 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 800 ரூபாய் செலவழிச்சேன், 800 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 1000 ரூபாய் செலவழிச்சேன், 1000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 1200 ரூபாய் செலவழிச்சேன். இப்ப நான் சோலையா 1600 ரூபாய் வாங்குறேன், 1800 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்கேன். ஏமா உன்னால துண்டு விழாமையே பட்ஜெட் போட முடியாதா? நீ பேசாம நிதிமந்திரி ஆயிட வேண்டிதானே? என்ன என்னப்பா பண்ண சொல்ற? விலைவாசி எல்லாம் விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு. விலைவாசி ஏன் ஏறுது? கவர்மெண்ட் ஆபீஸ்ல 20 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்தா இங்க டீ கடையில ஏன் 10 பைசா விலையேத்துறான்? இதெல்லாம் யாரு கேக்குறது? நாம தான் கேட்கணும். அடிக்கடி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல, இப்ப எவன் தான் எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு. கண்டவன் நிக்கிறான், அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க, பூனைக்கு ஓட்டு போடுங்கிறான். அப்ப யானைய மாதிரி மண்டை மட்டும் ஆட்டக்கூடாது, கிழிகிழின்னு கிழிக்கணும். அடுத்த தடவை கிழிக்கிறப்பா? கிழிச்ச, நீ நிர்வாகம் பண்ணது போதும், இனிமே நான் பாத்துக்கிறேன். இன்னில இருந்து வீட்டு நிர்வாகம் என் கையில. ஐயோ, நிர்வாகத்தை மாத்திட்டானே, நிர்வாகத்தை மாத்திட்டானே. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன்.
அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்டயாவது பேசலாமா? அடிப்படி இப்ப ஒண்ணு, நிர்வாகம் எங்கையிலேயே இருக்கும்னு நினைச்சு சில தில்லுமுள்ள எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப திடீர்னு நிர்வாகத்தையே மாத்திட்டான். அரசிக்காரனுக்கு 400 ரூபாய் பாக்கின்னு எழுதியிருக்கேன். அது 400 ரூபாய் இல்ல, 600 ரூபாய். இதே மாதிரி பால்காரன் மளிகை சமா எல்லாத்துலயும் சிக்கல் இருக்கு. அவங்க கிட்ட இவன் நேர்ல பேசிட்டான்னா நல்லா மாட்டிக்குவேன். அதுக்கு என்னமா செய்ய போற? பழக்கம் போல யாருக்கும் தெரியாம இருக்கிற கொஞ்ச நஞ்ச சாமானையும் மார்வாடி கடைக்கு தானம் எழுதிட வேண்டியதுதான். என்ன பாக்குற? இப்படித்தான் 12 வருஷமா இழுத்து பிடிச்சு இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஏப்பா தம்பி, கடைசியா நீ என்னதான் சொல்ற? ஐயா நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சவப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அம்மா, நீ அழுகிறதுல ஒரு புண்ணியமும் இல்ல, உன் புருஷன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ என்னமா சொல்ற? அந்த மாரியாத சத்தியமா நான் நல்லவங்க. ஏய் பொய் சொல்லாதே. ஐயா நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சவப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்கணுங்க. அவன் சொல்றதும் நியாயமா படுது. அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு குழந்தை பிறக்க முடியும்? இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க. தலைவரே, இங்க இருக்க எங்க இருக்க உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா? ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது, யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படைய கூடாது. ஐயா, உங்க வெத்தலை வாக்கு பொட்டி கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? அதுலதான் விஷயமே இருக்குங்க. பச்சையப்பா, ஐயா உனக்கு வெத்தலை வாக்கு போடுற பழக்கம் உண்டா? உண்டுங்க. போட. பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் எப்படிங்க வெத்தலை வாக்கு போடுறது? உன்னோட பொஞ்சாதி சமாச்சாரமே பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் என்னப்பா மரியாதை? போடுப்பா. சரிங்க, போடு. போட்டுக்கிட்டியா? இப்போ நீ போட்டுக்கிட்ட வெத்தலையோட நிறம் பச்சை, பாக்கோட நிறம் கருப்பு, சுண்ணாம்போட நிறம் வெள்ளை. இத மூணையும் சேர்த்து போட்டு நீ மல்ற. இப்போ உன் நாக்கல பச்சை வந்தாலும் சரி, கருப்பு வந்தாலும் சரி, வெள்ளை வந்தாலும் சரி, நான் ஒத்துக்குவேன். இத தவிர வேற ஏதாவது நிற வந்தது உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மெல்றா கண்ணா, மெல்றா கண்ணா, நிலத்துல வருஷம் பூரா மூணு பேர் எப்படி சாப்பிடுறது? ரெண்டத்துக்கு ஊற சுத்த வேண்டியது, பொழுது கழிக்க வேண்டியது, மூணு வேளை மூக்க பிடிக்க திங்க வேண்டியது, காலை நீட்டி படுத்து கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. இந்த மாதிரி துப்பு கட்ட மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டனா? ஏமா அப்பாவை எப்ப பார்த்தாலும் திட்டுற. நீ வயசுக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் இந்த ஆம்பளைக்கு என்னைக்காவது தோணுச்சா? இப்படியே ஊற மேஞ்சுகிட்டே இருந்தா எப்படி? ஏ குருவி, சிட்டு குருவி, ஏ எவடி எவடி எவடி, வாடி வாடி, தாடி தாடி. இப்ப என்ன பாட்டு? அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி ஒரு பொம்பளை ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தா, அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டத்தான் பாடினாரு. ஒரு எதிர்பாட்டு வந்தது, ஒரு பொண்ணு வந்தா அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது, என் வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன். ஏ குருவி, சிட்டு குருவி. கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி லெட்டர் போட்டிருக்கு. என்னடி இது? உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும், உடனே புறப்பட்டு வா புவனேஸ்வரி. அவ்வளவுதான் எழுதியிருக்கு, மொட்டையா எழுதியிருக்கு. உடனே துப்பு தொலைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இத பாருங்க, 300 ரூபாய் பணம் தரேன், உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது, நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல ரெண்டாவது பையன் பூவிழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூரா கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா?